வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் எப்படி பார்க்குறது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதாவது ப்ளஸ்ன்றது வந்து ரைட்டு, மைனஸ்ன்றது வந்து லெஃப்ட்டு. இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி பார்க்குறது பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, இந்த டிசி வோல்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வரும். ஆனால் இதுமாதிரி ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் வருமானா சில பேருக்கு தெரியாது. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேசிக்காக சில பேருக்கு தெரியாது. ஏன்னா ஸ்பீக்கரில் எப்படி கனெக்ஷன் கொடுத்தோன்னா பாடும் ஒர்க் ஆகும், அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம கனெக்ஷன் மாற்றி கொடுத்தா கூட ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். இதில் என்னென்னா, ப்ளஸ் மைனஸ் வந்து ஒரு ஸ்பீக்கர் நம்ம வாங்கும்போது இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில ஸ்பீக்கர் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அது லோக்கலான சில ஸ்பீக்கரில், பிராண்டட் ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே உங்களுக்கு இல்லை, ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு பதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்காக சில ஸ்பீக்கரில் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு மார்க் பண்ணலை அப்படிங்கிறப்போ எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது? அதாவது சில பேருக்கு வரும் டவுட் என்னன்னா, ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா தான் பாடுமா? இல்லை நான் எப்படி கொடுத்தாலும் பாடுது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. கரெக்ட் தான். ஆனால் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். எதுக்காக ப்ளஸ் மைனஸ் ப்ராப்பராக கொடுக்க சொல்கிறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டு நல்லா கிளியராக இருக்கும். நீங்கள் ராங் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஸ்பீக்கர் சீக்கிரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஸ்பீக்கர் பாடம் எந்த வித ஃபால்ட்டும் இல்லை, ஆடியோவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் கரெக்டான கனெக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஆடியோட அவுட்புட் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, இந்த மார்க்கும் உங்களுக்கு இல்லை, ஸோ ப்ளஸ் மைனஸும் மென்ஷன் பண்ணல, எப்படி இந்த ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வெரி சிம்பிள் மெத்தட் தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லைன்னா இந்த மாதிரி பேட்ரி ஒன்று, வாழ்க்கையில் போடுற பேட்ரி, நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி, பவர் இருக்கிற மாதிரி இந்த பேட்ரி ஒன்று எடுத்துக்கோங்க. பேட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்ரிலே தெரியும் பேசிக்காக இது வந்து ப்ளஸ்ஸு, அடிப்பகுதியில் இருக்குது மைனஸு, ஓகேங்களா? இப்போது இந்த மார்க் பண்ணிடுவாங்க, பார்த்தீங்களா? இந்த சைடு இருக்கிறது தான் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஒயரை நான் எதில் கனெக்ட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் இந்த ஒயரில் வந்து ஒன் சைடு வந்து பிளாக் இருக்குது, ஒன் சைடு வந்து ரெட்டு இருக்குது. இதில் வந்து ரெண்டு பக்கமே உங்களுக்கு பிளாக் தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதுதான் ப்ளஸ்ஸு. இப்போது கரெக்டான கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்பீக்கர் வந்து மேலே பேப்பர் ஒட்டிடுறாங்க, பார்த்தீங்களா? இந்த பேப்பர் வந்து அதிரும்போது பாருங்கள் என்ன மூவ்மெண்ட், என்ன டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது பாருங்க. இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? இந்த ஒயர் வந்து ப்ளஸ். நான் வந்து ப்ளஸ்ஸை கரெக்டான கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்குது, பார்த்தீங்களா? நீங்கள் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு மேலே வரணும். ஸோ ஒரு ஆடியோ இன்புட் கொடுக்கும்போது அந்த பேப்பர் வந்து மேலே வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான கனெக்ஷன், ஓகேங்களா? அதான் ப்ராப்பராக நான் கொடுக்க வேண்டிய கனெக்ஷன். இப்போ வந்து நான் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் அந்த பேட்டரியில் வச்சு நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேப்பர் மேலே எழும்புது, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கரெக்டான கனெக்ஷன். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் ரா கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன், அதாவது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மாற்றி கொடுத்து பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வரும், பார்த்தீங்களா? இப்போ வந்து ஸ்பீக்கரில் இருக்கிற அந்த பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு மேலே வருது. இது வந்து ராங் கனெக்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் பார்க்குறது. இது வந்து ஸ்பீக்கரில் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம கனெக்ட் பண்ணுற பின்னில் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அந்த பின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் ஸ்பீக்கர் பின்னு, ஆடியோ ஜாக்குன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து மைனஸ். இந்த ரெண்டு இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது ப்ளஸ் வந்து இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது ஸ்பீக்கர் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோன்னா அவுட்புட் இந்த ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? இதில் வந்து இது வந்து கிரவுண்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? இது வந்து கிரவுண்டு. இதுதான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று, ஒரு நிமிஷம் நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மல்டிமீட்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ பஸர் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மோடில், அதாவது இந்த சவுண்டு சிம்பிள், அடுத்தது டயட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு பீட் சவுண்ட் வரும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எது எந்த கனெக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்றான வச்சு பாருங்கள். சவுண்டு வரல, இதில் சவுண்டு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இதுவும் ஒன்று. அப்படிங்கும்போது ஸ்பீக்கர்லேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க, இதை வந்து ஒரு மொபைலில் இன்சர்ட் பண்ணுறீங்க, இல்லை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ இதுலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, இது வந்து ப்ளஸ்ஸு. அடுத்ததாக இருக்கிறதும் இதில் வச்சானாலும் ஓகே, இதுவும் ப்ளஸ் தான் உங்களுக்கு. இது வந்து கிரவுண்டு, இது வந்து மைனஸு. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ் தான். இதில் வந்து இது வந்து மைனஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து இதிலேருந்து ஸ்பீக்கருக்கு லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர்லேருந்து லைன் கொடுக்குறீங்கன்னா எதாவது கனெக்ட் பண்ணணும்னா ப்ளஸ்ஸை இதுலேயும் மைனஸை இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ப்ளஸ்ஸை வந்து இதுலேயும் மைனஸை இந்த பின்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டான ஆடியோ அவுட்புட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இப்படி தான் நீங்கள் பார்க்குறது. இதில் 3 பின் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே ப்ளஸில் வந்துடும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கருக்காக, லெஃப்ட் ரைட்டுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இதை வந்து மைனஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இதை பற்றினா அதான் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவாக உங்களுக்காக நான் மேக் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.